வந்து நம்ம வந்து ஒரு மேக்ஓவர் லுக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்டி மேக்ஓவர் லுக். ஸோ என்னோடய கிளைண்ட்டுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் அதாவது வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, ஹெச்டி பேஸில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹியர் வி கோ. ஸோ நம்மளோட ப்ரைட் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம ப்ரைட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெட் வைப்ஸ் வச்சு நல்லா வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் தான் அவங்க, நிறைய வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்டிவ் பிம்பிள்ஸுமே அங்கங்கே இருக்குது, அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரைட் வந்து சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால ஏஜ் வந்து ரொம்ப வந்து 20s தான். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல வந்து ஹெச்டி லுக் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஹெச்டி ஃபினிஷ் லுக் கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்ஓவர் தான் நான் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஃபார் ரிசப்ஷனுக்கும் வி கேன் கோ, பட் என்கேஜ்மெண்ட் லுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸி ப்ரைட் மாதிரி வந்து ஹேர் ப்ரைட் வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் ஃபினிஷ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். லென்ஸ் வந்து கிளைண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பயந்தாலோ இல்லை வந்து வேணாம்னு சொன்னாலோ வந்து விட்டுடலாம், கம்பல்சரி இது கிடையாது. நீங்கள் அதே மாதிரி இரிட்டேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கம்பல் பண்ணாமல் விட்டுடலாம். ஸோ லென்ஸ் வந்து நம்ம போடுறதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும், நிறைய ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் வரும் அது. ஸோ இதுக்கு வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பிரைட்ஸ் மேலே நம்ம செக் பண்ணணும். ஆஸ் ஐஸ் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பிளேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணுறது பெட்டர். ஸோ அவங்களோட ஐஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ. ஸோ வந்து கண் கலங்கி இருக்க மாதிரி வந்தாலும் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஐ மேக்கப். ஸோ இப்போ அவங்க ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐ பேஸ் போடுறேன். எப்பயுமே வந்து ஐ பேஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா வந்து நான் லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் எப்பயுமே கொடுங்க. அப்போ வந்து அந்த பிக்மெண்ட் வந்து நல்லா வந்து ஸ்டே ஆகும் நம்மளுடைய ஐயில். ஸோ வந்து நான் ஒரு க்ரீமி ஐ பேஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். எனி ப்ராண்ட், எனி ப்ரொஃபஷனல் ப்ராண்ட்ஸ் யூ கேன் யூஸ். ஸோ ஒரு ஐ பேஸ் வந்து நல்ல பிளெயின் பேஸ் வந்து நான் நல்லா கொடுக்குறேன். அதை நல்லா வந்து நம்ம வந்து ஸ்மச் பண்ணிடணும். ஸோ திக் அப்ளிகேஷன் எதுக்குமே கூடாது. நல்லா வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெச்டி மேக்ஓவரில். ஸோ பிளெண்டிங். ஸோ பிளெண்டிங் வந்து என்றைக்குமே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நல்லா வந்து பிளெண்ட் கொடுக்க தான் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா வந்து ஃபினிஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்கும். ஸோ ரெண்டு ஐஸ்லேயும் ஈக்குவலாக எந்த வித டிஃப்ரென்சியேஷனும் இல்லாமல் நான் வந்து பேஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளெயின் கிளிட்டர்லெஸ் நார்மல் ஒரு பிங்கிஷ்னு சொல்லலாம், ஒரு ப்ரௌன் ப்ளஸ் பிங்க் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பேஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஆஸ் அவங்களோட சாரீ வந்து பிங்க் ஷேடுங்கிறதுனால கொடுக்கலாம். எப்பயுமே வந்து பேஸ் வந்து இந்த ஆரஞ்ச் ஒரு மைல்ட் ப்ரௌன் ஆர் வந்து பிங்க் ஷேட் கொடுத்துட்டு மேலே நம்ம வந்து கிளிட்டர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ க்ரீஸ் கட் லைனும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க, இல்லைனா லைன்ஸ் ஃபார்ம் ஆனால் சீரியஸாக நல்லா இருக்காது. ஸோ ஐ மேக்கப் வந்து என்ன மாதிரி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க, பார்லர் வச்சுருக்கவங்க, மேக்கப் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சொல்கிறது என்னென்னா நிறைய ஐ மேக்கப் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் இவள் கெட்டி ஐ லுக் வந்து சூப்பராக நமக்கு வந்து ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரெஷஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ஹேண்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணவும் நம்ம கற்றுக்கணும். ஸோ நான் வந்து கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் வந்து ப்ளூ டென்ட் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஐப்ரோவில் வந்து எலிமினேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அது நான் வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன், எனக்கு அது கம்ஃபர்டபுள். ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு வந்து ஐ மேக்கப் வந்து டன். ரொம்ப வந்து டார்க்காகவும் கொடுக்காமல் ஒரு மாதிரி சட்டில் ஐ லுக் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வெறும் கார்னர், இன்னர் கார்னர்.
ஸோ இன்னர் கார்னர் லைட்டாகவும் அவுட்டர் கார்னர் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஐ மேக்கப் வந்து எவ்வளோ ட்ரமாட்டிக்காக பண்ண தெரிஞ்சாலும் கஸ்டமருடைய கிளைண்ட் வந்து என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க சட்டலாக கேட்டால் சட்டலாக, லைட்டாக கேட்டால் லைட்டாக, டார்க்காக கேட்டால் ட்ரமாட்டிக்காக கேட்டால், ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐப்ரோவும் நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ ஐப்ரோ மேலேயும் நான் வந்து மைல்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன், ரொம்ப டார்க் ஹைலைட் இல்லாமல் மைல்டாக நான் அதை வந்து ஸ்மச் பண்ணியும் விட்டுக்கிறேன். சேம் வந்து ஒரு கன்சீல் பேஸ் போட்டு தான் நான் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்து கன்சீல் வந்து அவங்க ஸ்கின் டோனை விட ஒரு டோன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போடலாம். நீங்கள் ரெண்டு மூணு லைட்டர் ஷேட் நீங்கள் எடுத்து போடும்போது வந்து நம்மளோட கிளைண்ட்டோட ஸ்கின் வந்து க்ரே அடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் மெயின் ரீசன் நம்ம ஸ்கின் வந்து க்ரே அடிக்க. ஸோ அந்த மாதிரி போகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அது வந்து ஆல்வேஸ் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஐப்ரோ பவுடர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறேன் ஐப்ரோஸில். ஏற்கனவே அவங்களோட ஐப்ரோ நல்ல டார்க்காக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஷேப் மட்டும் அதுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஐப்ரோ ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம பவுடர்ஸ் வச்சு பண்ணும்போது ரொம்ப வந்து ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ஹெச்டிக்கு கண்டிப்பாக ஐப்ரோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இன்டென்ஸ் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு பார்ட் விட்டுட்டு நான் ஒரு எம்டி மஸ்காரா ப்ரஷ் எடுத்து நான் வந்து ஃபினிஷிங் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளாஸி எஃபெக்ட் வந்து நம்ம ஐப்ரோக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஐ பார்ட் ஓவர். இப்போ நான் வந்து ஒரு நல்ல வந்து ப்ளம்ல இருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து, இது வந்து ஒரு வாட்டரி மாய்ஸ்சரைசர், அதை எடுத்து ஒரு வெட் வைப்ஸ் வச்சு எக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் வைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரை வைப்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா அது க்ளீனாக வராது, அந்த கிளிட்டர்ஸ் ஃபேஸில் இருக்கும், ஃபவுண்டேஷன்லேயும் அது மிக்ஸ் ஆகும். ஸோ அது வந்து எப்பயுமே பண்ணாதீங்க. ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், கிளாஸ் ஒரு மாதிரி நல்லா வந்து தண்ணியாக இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர், திக்கு இல்லாமல் தின்னாக இருக்க மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். வைப் பண்ணி எடுத்தால் ஸ்கின் வந்து நமக்கு நல்லா வந்து க்ளீன் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரெப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ளீனாக எடுத்து அவங்களுடைய ஸ்கின். நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன், அவங்களுடைய அஃபெக்டட் ஏரியாஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்டிவ் பிம்பிள்ஸும் இருக்குது, பிம்பிள்ஸ் காசும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து இன்டென்ஸாக பண்ணுறேன். எப்பயுமே ப்ரைமர்ஸ் நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை விட ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது யூ கேன் ஃபீல் த ஸ்கின் டைப். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து கையில் அப்ளை பண்ணுங்கள், அது வந்து ஆல்வேஸ் பெட்டர். அது வந்து நல்லா வந்து ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரைமர் கம் மாய்ஸ்சரைசருங்கிறதுனால அந்த கிளாஸி லுக் வந்து அப்ளை பண்ணவுடனே வந்துடும். ஸோ ரொம்ப மினிமலான அமௌண்ட்டில் தான் போடணும், ரொம்ப நிறைய போட வேண்டாம். அதே மாதிரி நான் டீ ஜோன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல, உங்களுக்கு டீ ஜோனில் அந்தளவுக்கு அஃபெக்டடாக இல்லை. ஸோ டீ ஜோன் நான் கான்சென்ட்ரேட் பண்ணல, சி ஜோனில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். வந்து ஆல்மோஸ்ட் தூங்குறாங்க. ஸோ நமக்கும் பொறுமை வேணும், கிளைண்ட்டுக்கும் பொறுமை வேணும். ஸோ நெக் இயர்ஸுமே நம்ம எப்பயுமே கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அவங்களுடைய பிக்மெண்டட் ஏரியாலையும் அண்ட் டார்க் சர்க்கிள் ஏரியாலையும் நான் வந்து கன்சீல் பண்ணுறேன். கன்சீல் நான் வந்து ஆரஞ்ச் கன்சீல் ப்ளஸ் வந்து அவங்களுடைய டோன் கன்சீலோடைய கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஹெச்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிக்குங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பேஸ் வந்து சூப்பராக கவர் ஆகும். நிறைய பேர் வந்து ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஆரஞ்ச், நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுத்தீங்கனாலும் ஆரஞ்ச் ஆரஞ்ச் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ நீங்கள் ஆரஞ்ச் மட்டும் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது அந்த லுக் வந்து ரொம்பவே நல்லா வந்து க்ரியேட் ஆகும். நல்லா வந்து முதல்ல வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு மேட்டிஃபை லுக் வந்து உங்களுக்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை நான் அப்ளை பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு அது தெரியும், அவங்களுடைய பேச்சஸ் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னே நம்ம வந்து கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா வந்து நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம கன்சீலருக்கு யூஸ் பண்ணுற பியூட்டி பிளெண்டரும் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற பியூட்டி பிளெண்டரும் வேறு வேறு இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா வந்து இதில் இருக்கிற அந்த கலர் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணும்போது படும்போது இதில் இருக்க அந்த டிண்ட் வந்து படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து இந்த ஆரஞ்ச் டிண்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மேலே வந்து படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அது ஹைஜீனிக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்பயுமே ரெண்டு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து கன்சீல் பண்ணிட்டோம். ஸோ இப்போவே அவங்களோட ஃபேஸ் பாருங்கள், நல்லாவே வந்து அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே கன்சீல் ஆயிருக்கு. நான் வெறும் இப்போ கன்சீலர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய டோன் வந்து நம்ம வந்து ஜாலைனில் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ எப்பயுமே செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்ளை பண்ண ஃபவுண்டேஷன் நல்லாவே வந்து உள்ள பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெச்டி ஃபவுண்டேஷன், நீங்கள் நல்ல பிராண்டட் ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நான் ஃப்யூச்சரில் வந்து பிராண்டட் வீடியோஸ் போடும்போது சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஹெச்டி பிராண்டுடைய இது போடும்போது நம்ம அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நான் வெறும் ப்ரெஷ் வச்சு டேப்பிங் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ அண்டர் ஐ ஏரியாவில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ டேப்பிங் டேப்பிங் டேப்பிங், எவ்வளோ எவ்வளோ நீங்கள் டேப்பிங் ப்ராசஸ் நல்லா பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ வந்து மேக்கப் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். எவ்வளோ நீங்கள் வந்து காஸ்ட்லி பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் டேப்பிங் நம்ம ஒழுங்காக பண்ணலைன்னா அங்கங்கே வந்து திட்டு திட்டாக தான் நிற்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் தேவை. இதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டட் ஷேட்க்கு நான் வந்து ஹெச்டி லுக்லேயே கொஞ்சம் வந்து ஒரு டோன் அதிகமான ஃபவுண்டேஷன்ஸ் எடுத்து நான் ஹைலைட்டட் ஏரியாஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நோஸ் மேலே, ஐப்ரோ கிட்ட, அப்புறம் வந்து கீழே, அதே மாதிரி லிப்ஸ் கீழே, அண்டர் ஐயில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதையும் நான் வந்து டேப்பிங் பண்ணிக்கிறேன். இது வந்து அவங்களோட ஷேடை விட ஒரு ஷேட் வந்து அதிகமான ஃபவுண்டேஷன், அதுவும் ஒரு ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஹை டெஃபினேஷன் லுக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரியேட் ஆகிடும். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் வந்து நான் இல் டேக் சம் டைம், மெதுவாக அதுக்காக டைம் எடுத்துக்கணும். எப்பயுமே ஃபவுண்டேஷன் அவசரப்படவே கூடாது. இன்னொரு ஒரு ஃபிக் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து சீக்கிரமாக ட்ரை அவுட் ஆகிடும். நம்ம வந்து ரொம்ப வந்து சட்டிலாக மெதுவாக வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு 5 to 10 minutes நம்ம பண்ணிடணும். மோஸ்ட் ஆஃப் தி ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து சீக்கிரமே ட்ரை ஆகிடும். அதனால் அந்த ட்ரைனஸ் நம்ம வந்து பண்ண விடாமல் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கான்டோரிங்கோ, லிப்ஸ்டிக்ஸோ, அதே மாதிரி வந்து ப்ளஷர், இதெல்லாம் ஹைலைட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் எப்பயுமே இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஐ இல் கோ ஃபார் சம் அதர் ஒர்க். ஸோ அந்த ஒர்க்லாம் நான் வந்து முடிச்சுட்டு நான் வந்து இந்த ஒர்க் பண்ணுவேன். ஜஸ்ட் வந்து ஒரு 15 minutes நான் வந்து அது வந்து செட் ஆகிறதுக்கு நான் டைம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே டைம் கொடுக்கறது பெட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஹெச்டி லுக்கில் ஃபினிஷிங்கில் இருக்கிறது பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்காங்க இதுலேயே அவங்க. ஸோ நல்லா வந்து ஃபினிஷாக இருக்குது. ஆக்டிவ் பிம்பிள்ஸ் மட்டும்தான் விசிபிளாக தெரியறது, வேறு எதுவும் தெரியாது. ஸோ ஆஃப்டர் ஒரு 10 minutes அப்புறம் நான் உங்களுக்கு வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். காஜல் ஃபாலோட் பை வந்து மஸ்காரா அண்ட் ஐ லேஷஸ். ஸோ காஜல் வந்து லோயர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைனையும் நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஆஸ் அவங்களுக்கு ஐ வந்து நல்லா வந்து ஒரு பிக் அண்ட் ப்ராட் லுக் இருக்கிறதுனால நான் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஐ லுக் வந்து நல்ல ஒரு சூப்பர் லுக் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி அந்த லுக் வந்துன்ட்ருக்கு. ஸோ மைல்டாக அவங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி வர்றது, அதை நான் வந்து டிஷ்யூ வச்சு அரெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ மேக்கப் அந்த ஃபவுண்டேஷன் இது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணும்போது நமக்கு நல்ல லுக் க்ரியேட் ஆகும். ஸோ ஆஸ் பர் கிளைண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஐ லுக் கொடுக்குறேன். ஸோ இன்னர் கார்னர்ஸ்லையும் நான் நல்லா வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். மேலேயும் நான் வந்து காஜல் கொடுக்குறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் காஜல் கொடுத்துட்டு ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் லைனர் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போதோ இல்லைனா வந்து லிக்விட் லைனர் வச்சு ஐலைனர் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்டிக்கி ஆகிடும், ரொம்ப நல்ல லுக் க்ரியேட் ஆகும். இது வந்து ஒரு சின்ன டிப், அது ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஸோ விங் வந்து ஒரு 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 நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரைப் விங் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப லாங்காக இல்லாமல் ஒரு ஒரு க்ரீக் டென்ட் கொடுக்குற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுக்குறது வந்து ஸ்கெச் லைனர். ஸ்கெச் லைனர் கொடுக்கும் போது நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். அந்த விங் வந்து விங்கோட எண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஹேண்ட் பட்டதுனால நான் திருப்பி அந்த இடத்துல ஒரு டேப்பிங் கொடுக்குறேன். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எப்பயுமே த்ரூ அவுட் எண்ட் வரையும் நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஃபினிஷ் கூட வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க வரையும் நான் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். இல்லைன்ட்டு நான் அனுப்பவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபினிஷ் வந்து பக்காவாக வரணும். எனக்கு ஃபஸ்ட் அது நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு லிக்விட் ப்ரிப்பன் ப்ரைமர் ஒரு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம எண்ட்லேயும் பண்ணலாம். இந்த டைமில் பண்ணும்போது நல்ல லுக் கிடைக்கும். இது வந்து ஒரு கோல்ட் இலுமினேட்டர் இதில் இருக்கிறதுனால நல்ல ஷைனும் கிடைக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ட்ரை பண்ணுறேன். நல்ல ஷைனி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்ரி பேஸ் பெச்சிங் ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து கான்டோரிங் மாஸ்டர் கான்டோரிங் தான் பண்ணுறோம். நீங்கள் ஆஸ் வந்து ரொம்ப வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ரொம்ப மைல்டான ஒரு கான்டோரிங் தான் உங்களுக்கு வந்து நான் தரேன். ரொம்ப ஹெவி கான்டோரிங் நான் கொடுக்கல. ஆஸ் அவங்களுக்கு வந்து டபுள் சின் இருக்கிறதுனால அந்த இடம் மட்டும் மைல்டாக கட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நோஸ் பார்ட்டும் மைல்டாக வந்து ஒரு ஷார்ட்னஸ் கொடுத்துருக்கேன். வந்து ப்ளஷிங் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். ப்ளஷிங், ஹைலைட்டிங், கான்டோர் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபினிஷிங் பாயிண்டில். ஹைலைட்டர் கொடுக்குறேன். ரெவல்யூஷன் கலர்லேருந்து எடுத்து கொடுக்குறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ நோஸ் மேலே நான் ஹைலைட்டர் கொடுக்குறேன். எங்கெல்லாம் நான் வந்து அந்த ஹைலைட்டிங் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும் அந்த இடெல்லாமே நான் வந்து இலுமினேட்டிங் பவுடர் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டிப் அண்ட் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஷார்ப்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. லிப்ஸ் லோயர் சின்லேயும் நான் கொடுக்குறேன். ஐப்ரோ பேலட்லேயும் நான் சேம் திருப்பி வந்து ஹைலைட்டர் ஏரியாவில் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஃபினிஷிங் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே என்னோடய விங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அதை கொடுப்பேன் நான். ஸோ அப்போ வந்து ரொம்ப நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். ப்ரெஷஸ் யூஸ் பண்ணுற வழக்கம் இருக்கவங்க நீங்கள் ப்ரெஷஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். நானும் ப்ரெஷஸ் யூஸ் பண்ணுவேன். பட் வந்து ஹேண்ட்ஸில் பண்ணும்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபினிஷிங் கரெக்டாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரைடல் என்குயரிஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீ ட்ரையல்ஸும் நான் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ ட்ரையல்ஸ்க்கு எனக்கு வந்து நீங்கள் வந்து எந்த நேரமும் செக் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து லிப்ஸில் வந்து லிப் பேஸ் போட்டுட்டு நான் வந்து லிப்ஸ்டிக் கொடுக்குறேன். ஸோ லிப்ஸ்டிக்மே வந்து கிளைண்ட்டோட சஜஷன் தாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இவங்க ஒரு க்ளாஸி லுக் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஆஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராட் லிப்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப வந்து அவுட்டர் லைன்லாம் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ இன்னரே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன்.
மாதிரி நான் வந்து ஒரு டார்க் ப்ளஸ் ஒரு சட்டில் லைட் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அது மாதிரி பிங்க் ப்ளஸ் ப்ரௌன் மிக்ஸ்டு ஷேட் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ரொம்பவே ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு. அவங்களுக்கு நம்ம வந்து அழகாக வந்து க்ளாசினஸ் கொடுத்துட்டோம் ஒரு லுக்கு லிப்ஸில். ஸோ வந்து ஐ லேஷஸ் வந்து நான் ஃபைனலாக ஸ்டிக் பண்ணுறேன். ஆஸ் அவங்களுக்கு தண்ணி வந்து கண்ணில் வளைஞ்சிட்டு இருந்ததுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ அவங்க ஓகே. ஸோ அதான் நான் வந்து ஐ லேஷ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஸ்காரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேலே வந்து ஒரு ஸ்கெச் லைனர் வச்சு நான் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நம்மளோட லுக் போயிடுச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு வந்து மெஸ்ஸி பிரைட் ஒரு ஹேர் ஸ்டைல், மெஸ்ஸி பிரைட் ஹேர் ஸ்டைல் மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப அவுட்புட் ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட லுக்கு. ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையரில் ப்ளஸ் அவங்க ஹேர் வந்து ஒரு செமி வெஸ்டர்னில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபுல் லுக், என்னோடய பியூட்டிஃபுல் ஹெச்டி லுக் மேக்கு வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரைடல் புக்கிங்ஸ்க்கு எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் பிங்க் பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரையல்ஸ் நான் பண்ணுறேன். ஸோ என்ன நேரம் சென்னையில் பிரைட்ஸ் நான் பிரைடலுக்கு புக்கிங் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஹேர் லுக், ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்களுக்கு, ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுடைய சாரிக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் என்கேஜ்மெண்ட், ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் இது. ஸோ இது வந்து அவங்களுடைய அவுட்டர், அவங்க எனக்கு வந்து ஷேர் பண்ண பிக்ஸ் அது. ஸோ வெரி ஹாப்பி, மைண்டுமே வெரி ஹாப்பி அவங்களோட லுக். இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆஃப்டர் 6 hours அப்புறம் எடுத்த ஒரு பிக்ஸ் இதெல்லாம். ஸோ அவங்களோட ஃபேஸ் பார்த்திங்கனாலே தெரியும், ஸ்டில் அந்த ஹெச்டி லுக்ஸோடைய க்ளோசினஸும் அந்த ஹைலைட்டிங் பார்ட்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.